வணக்கம், இது அரண்சை, நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவா. கடந்த இரண்டு வாரமா பார்த்திருப்பீங்க, தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் தான் தலைப்பு செய்திகளை அலங்கரிச்சிட்டு இருக்காரு. குறிப்பாக முதல்ல மதுரையில் நடந்த சம்பவம், ஒரு இராணுவ வீரர் உயிரிழந்து வராரு, அவருடைய பூத உடல் ஏர்போர்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. அதற்கு மரியாதை செலுத்த போகும்போது PTR வந்து அங்க அவர் அவமதிக்கப்படுகிறார், அவர் மீது செருப்பு வீசப்படுது. அதைத் தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் அவர் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஒரு டிவி டிபேட், இந்தியா டுடே நடத்துகிற டிபேட், அது ஃப்ரீபீஸ் தொடர்பாக அந்த விவாதம் நடந்துட்டுருக்கு. அதில் PTR முன்வச்ச வாதம் அப்படின்றது இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எல்லா எதிர்கட்சிகளாலும் கொண்டாடப்பட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். இந்த இரண்டு சம்பவங்கள், PTR பற்றின பார்வை இன்னைக்கு தேசிய அளவிலையும் ஊடகங்கள் இதை குறித்து தான் விவாதத்தெல்லாம் முன்வச்சிட்ருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? மதுரையில் நடந்த சம்பவம் வந்து விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு. அதை வந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர் உணர்ச்சி வசப்பட்டு செய்தாரா இல்ல அது வந்து அரங்கேற்றப்பட்ட நிகழ்ச்சியா அப்படிங்கிறது உறுதியாக தெரியல. ஆனால் அதற்கு பிறகு நடந்த உடனடியாக PTR உடனடியாக லைம் லைட்டுக்கு அப்பவே வந்துடுறாரு. டாக்டர் சரவணன் வந்து உடனடியாக அவரை பார்த்து இரவு மன்னிப்பு கேட்டு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அந்த இஷ்யூ வந்து ஒரு நியூ டைமென்ஷனுக்குள்ள போகுது. அது அது வந்து அவருடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு தான் சொல்லணும். அது அவருடையவோ அல்லது திமுகவினுடைய அங்கு உள்ள நிர்வாகிகளோ அதை வந்து மிகப்பெரிய அளவுல சரியாக கையாண்டு சரியான விஷயத்தை செய்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாம ஒரு குழு போய் டாக்டர் சரவணன் வீட்டை தாக்கி இருந்தார்கள் என்றால் அது வந்து மிக மோசமான ஒரு முன்னுதாரணமாக போயிருக்கும். ஆனால் அங்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அவரை விலக வைத்தது ரொம்ப சரியான ஸ்டெப்பாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆக்ஸ்போர்டு யூனியன், அது இங்க இந்தியா டுடேக்கு அப்புறம் போனாரா முன்னாடி போனாரா தெரியல, அங்க போய் பேசினாரு. அது அதுவும் நான் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதுலேயும் பேசியது நன்றாக பேசினார். இந்தியாவின் வளர்ச்சி வந்து பிரிட்டிஷார் போட்டுட்டு போனதா, அவர்களுடைய மிச்ச சொச்சம் இன்னும் தொடருதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாடல். அது அவர் பேசியதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அதனால அது என்ன ரிசல்ட் என்னங்கிறத பார்க்கல. அதுக்கப்புறம் இந்த இந்தியா டுடே, அதுக்கப்புறம் NDTV, வரிசையாக இந்த இந்தியா டுடே வீடியோவுக்கு பிறகு NDTV வீடியோவும் வந்தது. அவருடைய இன்றைக்கு அவருடைய ட்வீட்டை பார்த்தா அவர் வந்து TV 18 கொடுத்துருக்கிறார் போல இருக்குது, News 18 கொடுத்துருக்கிறார் போல இருக்குது, இன்னொரு சேனல் டைம்ஸ் நோக்கும் கொடுத்துருக்கிறாரா என்னன்னு தெரியல, எல்லா சேனலுக்கும் கொடுத்துருக்கிறார் போல இருக்குது. அடிப்படையில் அந்த உரையாடல் வந்து அந்த இலவசம் தொடர்பாக பிரதமர் பேசியதிலிருந்து தொடங்குது. அதை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்காக அப்படின்னு எடுத்துக்கொள்வதா, இல்ல வந்து இந்தியா முழுவதற்குமாக அவர் பேசுகிறார்னு சொல்லவா, இந்தியா முழுவதற்கும் சொல்றதாக இருப்பதை விட யோகிக்காக சொல்றாரா, அரவிந்த் கெஜ்ரிக்காக சொல்றாரா, அஜித் கெஜ்ரிவாலுக்காக சொல்றாராங்கிறது தான் முக்கியமானது. ஏன்னா இவர் பேசிய அடுத்த நாளே அதுக்கு அடுத்த நாளோ தான் வந்து யோகி வந்து 60 வயது நிரம்பிய பெண்களுக்கு இலவச பஸ் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியிடுறாரு. அது சமூக வளர்ச்சிக்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிறத யோகி தான் சொல்லணும். பாரதிய ஜனதா கட்சிக்கு அகில இந்திய அளவில் ஒரே நாடு ஒரே கொள்கைங்கிறது அந்த கட்சிக்கு மட்டும் கிடையாது போல இருக்குது, விதிவிலக்காக இருப்பாங்க போல இருக்குது. பிரதமர் ஒன்றை சொல்கிறார், ஆனால் முதலமைச்சர் வேறொன்றை செய்கிறார் அப்படிங்கிறது நடைமுறையில் பார்க்க முடிஞ்சது அந்த விஷயத்துல. இந்தியா டுடே டிபேட்டை பொறுத்த வரைக்கும் பிரதமர் பேசியிருந்தாருனாலும் எவ்வளவோ விஷயங்கள் பேசுறாரு, அவ்வளோத்தையுமா நீங்கள் ஊடகங்களில் விவாதத்துக்கு எடுத்துக்கிறீங்க, இதை ஏன்பா எடுக்கிறீங்கன்னு கேட்காமல் அவர் அடித்த பதிலிருந்து அந்த முடிவுக்கு வர வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றியது. அது தவிர அவர் வந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார், அது வந்து ஊடகத்தை வாயடைக்க செய்யும் பதிலாக உடனடியாக இருக்குது. இதில் வந்து பிரதமருக்கு பதில் சொல்லிட்டாரா, பிரதமர் இதை சீரியஸா எடுத்துக்குவாரா அப்படிங்கிற, அல்லது பாரதிய ஜனதா கட்சியின் பிற நிர்வாகிகள் இதை சீரியஸா எடுத்துக்குவாங்களா அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நம்ம அவங்க ஒரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல வேலை செய்யறாங்க, அந்த ஸ்கீம் என்னங்கிறது தொடர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து தெரியும். அது வந்து பெருநிறுவனங்களுக்கு சாதகமான ஒரு நடைமுறையை அவர்கள் அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ரொம்ப வெளிப்படையாக போகாமல் லேசா எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய கோபத்தையும் தணிப்பதற்காக அவ்வப்போது நலத்திட்டங்கள், கழிப்பறை, வீடு, கேஸ் அப்படின்னு சில திட்டங்களையும் நடைமுறைப்படுத்துறாங்க.
அது இது போன்ற வசதிகள் இல்லாத வறுமையின் கோர பிடியில கடந்த 75 ஆண்டுகளாக சிக்கிக்கிட்டு இருக்கிற மாநிலங்கள்ல அதுக்கெல்லாம் வரவேற்பு இருக்கு. ஆனா தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்கள்ல அதற்கு பெரிய அவருடைய அந்த நலத்திட்டங்களுக்கு பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி தெரியல. இங்க ஏற்கனவே மாநிலம் வந்து அதையெல்லாம் தாண்டி முன்னோக்கி போயிருக்குது. அந்த விஷயத்தையே புரிந்து கொள்ளாமல் இந்த டெல்லியில இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடக நெறியாளர்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கும் போது ஒரு சிறு எரிச்சல் யாருக்கு வேண்டுமானாலும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை மீறித்தான் வந்து எல்லாரும் பொறுமையாக பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊடக நிகழ்ச்சிகளுக்கு போய் பொறுமையாக பதில் சொல்பவர்கள் உண்மையிலேயே பெரிய ஆட்கள் தான். அவங்க வந்து கோபப்படாம எரிச்சல் அடையாம இதுக்கெல்லாம் பதில் சொல்றதே பெரிய விஷயம்தான். அதுல இந்த கேள்வி வந்து அப்படித்தான். அந்த கொண்டாட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? பிடிஆர் பேசின விஷயத்துக்கு அது ஆதரிச்ச நபர்கள் வந்து பாஜகவை இப்படிதான் டீல் பண்ணணும், இந்த மாதிரி கேள்வி கேட்கிற ஆங்கர்ஸையும் இப்படிதான் டீல் பண்ணணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல தான் இந்தியா முழுக்க அது வரவேற்கப்பட்டுச்சு. திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மைத்ராவா இருக்கலாம், இல்ல கேரளாவை சேர்ந்த அந்த கட்சியில இல்ல பொறுப்பேற்றிருக்க நபர்கள், அரசியல் கட்சி தலைவர்களா இருக்கலாம், ஆந்திரால இருக்கலாம், எல்லாருமே அதை அப்படிதான் அதை வரையிருக்காங்க. பாஜக இப்படி டீல் பண்ணும், பாஜகவினுடைய குரலாக ஒழிக்கிற ஊடகவியலாளர்கள் இப்படி டீல் பண்ணும்ன்ற ஆஸ்பெக்ட்ல தான் அது கொண்டு போகப்பட்டுச்சு. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது வந்து இயல்பாகவே பாரதிய ஜனதா கட்சி மேல அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகங்களின் மேல அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், ஊடகங்கள் அது அவற்றினுடைய உண்மையான கடமைகளில் இருந்து சற்று வலுவி ஆட்சிக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி நினைக்கக்கூடியவர்கள், அவங்க வந்து அந்த ஒரு கோபத்துல அல்லது ஒரு எரிச்சல்ல அல்லது அவர்களுக்கு அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கும் ஊடகங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை நினைத்து நினைத்து குமுறி கொண்டிருப்பவர்களாக இருக்கக்கூடிய நேரத்துல இந்த போன்ற கேள்விகளை பிடிஆர் எதிர்கொண்ட விதம் வந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்திருக்கு. அதுதான் எல்லா இடங்கள்லயும் அது வெளிப்படுது. ஊடகங்கள் மேல இருக்கிற அதிருப்தி, அப்புறம் பிரதமருடைய நிர்வாகத்தின் மேல இருக்கக்கூடிய அதிருப்தி போன்றவை அந்த ஒரு எதிர்வினைக்கு காரணமாக இருக்கலாம். பிடிஆரை விட கந்தக வார்த்தைகளை கொற்ற சரியான விஷயங்கள்ல தான், தவறாக இல்லை, தவறான பொருள்லையும் சொல்லல. மகுவா மைத்ரா வந்து பிடிஆரையே ரொம்ப பிரமாதமா பண்ணீங்கன்னு பாராட்டி இருக்கிறாங்க. இவரும் அதற்கு பதில் சொல்லி இருக்கிறாரு, நீங்க ஒரு ராக் ஸ்டார் அப்படின்னு அவங்களுக்கு பதில் சொல்லி இருக்கிறாரு. இவர்களை போல எல்லாரும் நிதிஷ்குமார் அவருடைய மொழியில நிதானமாக அந்த விஷயத்தை செய்யறாரு. இப்படி எல்லா இடங்கள்ல இருந்தும் எதிர்ப்புகள் வலுவாக இருக்குது. அவர்கள் சரிந்து கொண்டு இருக்கிறார், கொஞ்சம் கொஞ்சமா சரிவை நோக்கி போகிறார்கள். இந்தியா டுடே சி ஓட்டருடைய கருத்து கணிப்பு வந்ததே, நீ இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லி நண்பர்களும் நினைக்கலாம், நீங்களும் அடுத்த கேள்வியாக கேட்கலாம். ஊடகங்கள்ல இமேஜ் பில்டிங் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கு, அதற்கான தேவை அதிகமாக இருக்குன்னு பார்க்கும் போதே அப்ப ஏதோ சரிவு இருக்குன்னு தான் அர்த்தமாகுது. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சிறு சிறு உறுத்தல்களை கூட களைய வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை வந்திருக்கிறதுங்கிறத அவங்க இப்ப பார்லிமெண்ட் போர்டு நியமனங்கள்ல பார்க்க முடியும். நிதிஷ் கட்கரி, மத்திய பிரதேஷ் முதலமைச்சர் சௌஹான், அவங்களுக்கெல்லாம் அங்க அந்த குழுவுக்குள்ள இடம் இல்லை அப்படிங்கிறதுல இருந்து உள்ளுக்குள்ளேயும் அவர்கள் வந்து சிறு அதிருப்தி இருக்கக்கூடியவர்களை கூட, அதிருப்தின்னு கூட சொல்ல முடியாது, மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்களை கூட அவர்களுடைய தளபதிகளாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இது போன்ற நியமனங்கள் காட்டுது. அப்ப எல்லா இடங்கள்லயும் அவங்க வந்து சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்கிறேன். அது மெதுவாக அவர்களுடைய சரிவை காட்டுகிறது. அதை சரி பண்றதுக்கு அவங்க வரிசையா முயற்சி எடுப்பாங்க, எடுத்துட்டு இருக்கிறாங்க, அது புரிந்து கொள்ளக்கூடியது தான். ஆனால் அந்த சரிவை சரிவாக மக்களுக்கு தெரியாமல் மேனேஜ் பண்றதுக்காக இது போன்ற பல விஷயங்களை சொல்றாங்க. அதாவது சொல்லக்கூடிய எல்லாமே வந்து ஸ்டேட்டஸ் கோங்கிறது மட்டும் இல்லை, எதையெல்லாம் மாற்ற வேண்டும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக சொல்றாங்க. 75 ஆண்டு சுதந்திர இந்தியால உரிமைகளை பற்றி அதிகமாக பேசி நாம வந்து நம்ம பொழுத கழிச்சிட்டோம். அடுத்த 25 ஆண்டுகள்ல 100வது ஆண்டு சுதந்திர இந்தியா எட்டும் போது கடமைகள்ல நம்ம அந்த 25 ஆண்டுகள் புதிய இந்தியாவை புதிய விதத்தில் நிர்மாணிப்பதற்கு கடமைகள்ல நம்ம கண்ணும் கருத்துமாக இருக்கணுங்கிற கருத்தை ஃப்ளோட் பண்றாங்க. கடமையை செய்ய தவறியது யார்? மக்களா
இல்ல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளா, நாடாளுமன்றம் கடமையில் இருந்து தவறி கொண்டிருக்கிறதா அல்லது மக்கள் தவறி கொண்டிருக்கிறார்களா? மக்கள் எப்போதுமே தங்களுடைய கடமைகளை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க கட்ட வேண்டிய வரியை கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க வாங்க வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றிற்கும் வரி போட்டு மக்களுடைய பாக்கெட்ல இருந்து அரசு பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறது நிதியை. அப்படி இருக்கும்போது மக்களை எந்த விதமான கடமையை செய்ய சொல்றாங்க? அரசுக்கு எதிராக அல்லது தேசத்தின் புதிய வழிவகைகளுக்கு எதிராக அரசு மக்கள் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? ஒண்ணுமே செய்யல. நீங்க வந்து மக்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக சில கொள்கை முடிவுகளை எடுத்து செயல்படுத்த தொடங்குவீர்கள் என்றால் அதை எதிர்த்து கருத்து சொல்லக்கூடாது, அதை எதிர்த்து போராடக்கூடாது அப்படின்னு சொல்வதுதான் மக்களுடைய கடமை. போராட்டங்களை விட்டுவிடுங்கள்னு சொல்வதுதான் மக்களுடைய கடமை என்றால் அது எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி போராட்டத்தை ஆதரிக்கக்கூடியவர்களை, போராட்டத்தில் பங்கேற்கக்கூடியவர்களை நீங்கள் அந்தோலன் ஜீவிகள் என்றால் அது எல்லாமே வந்து மக்களை அவமதிக்கிறதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆக ஏதோ ஒரு நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு புதிய புதிய முயற்சிகளை ஆளும் தரப்பு மேற்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியும். இந்த பின்னணியில பிடிஆர்ட்ட இந்த கோபம் வெளிப்படுச்சா? ஒரு அரைச்சீற்றம் தான் அவர்கிட்ட வந்தது. அன்னைக்கு அந்த டிபேட்ல அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு ரொம்ப டென்ஷன் ஆகி தான் பேசினாரு, ரொம்ப ஒரு கோவப்பட்டு தான் பேசினாரு. இந்த இப்ப நீங்க சொல்ற இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் அவருக்கு அந்த கோபம் அப்படின்றது இருக்கா? நான் வந்து பிளேயர் கிடையாது, ஆட்டம் ஆடிக்கொண்டிருப்பவன் கிடையாது. ஆட்டத்தை நானும் நீங்களோ ஆட்டத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நம்ம செய்திகள் மூலமாக மட்டுமே, அதாவது எந்த அளவுக்கு செய்திகள் வருதுங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. அந்த குறைந்த அளவு வெளிவரக்கூடிய செய்திகள்ல இருந்து நம்ம சில விஷயங்களை புரிந்துகிட்டு தான் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் அவர் வந்து ஆட்ட மைதானத்துக்குள்ள இறங்கி ஆடிட்டு இருக்கிறவர். அவருக்கு நமக்கு தெரிந்த விஷயங்களை விட இன்னும் அதிகமாக புள்ளி விவரங்கள் தெரியும். நாடு போகின்ற பாதை எங்கு போய் நிற்கும் என்பது அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். நமக்கே அறகுறையாக தெரியும் போது அவருக்கு இன்னும் நன்றாக தெரியும். அப்படி இருக்கும்போது அவருக்கு யதார்த்தத்துக்கு முற்றிலும் புறம்பாக ஊடகங்கள்ல வந்து சில சித்தரிப்புகளின் அடிப்படையில கேள்விகளை கேட்கிறத பார்க்கும்போது அவருக்கு அந்த ஒரு இந்த கழுத்துக்கு பின்னால கையை கட்டுற விஷயங்கள் அது எல்லாமே வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை தவிர்க்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். பிடிஆர் வந்து தன்னுடைய அவரு பேசுறது அப்படின்றது ஒரு ரொம்ப ஆரகண்டா அவர் பேசுறாரு, ஒரு இன்டெலக்சுவல் ஆரகன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த டிபேட்லயே கூட முடிஞ்ச அப்புறம் அந்த பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் பிடிஆர் பேசிட்டு போயிடுவாரு. அவர் பேசுனது அப்படின்றது ஒரு இன்டெலக்சுவல் ஆரகன்ஸ், அது அவர் பேசுறது வந்து அப்படி வெளிப்படுது அப்படின்றாரு. தமிழகத்துல ஹெச் ராஜா சமீபத்துல பிடிஆரை குறித்து ஒரு ஃபில்தி பாலிட்டிஷியன், அவரு இந்த மாதிரி ரொம்ப ஆரகண்டா திமுரா பிஹேவ் பண்றாரு, திமுரா அவருடைய பதில் இருக்கு, தடாலடியா அவர் பதில் இருக்கு அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக பிடிஆர் மீது வைக்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆரகண்டான பொலிட்டிஷியன் அவர் இருக்காரு அப்படின்றது, அந்த குற்றச்சாட்டை எப்படி நீங்க மதிப்பிடுறீங்க? பிடிஆர் முதல்ல நோண்டிடுவோம்னு சொன்னது வந்து பிடிஆர் இல்லை, அது பாரதிய ஜனதா கட்சி தரப்புலதான் முதல்ல அந்த மாதிரி சொற்களே வந்தது. பிடிஆர் அதிகமாக பேசுகிறார், அவரை நாங்கள் நோண்டிடுவோம், அவரை பற்றி நோண்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னது பாஜக தான். அதனால பிடிஆர் வந்து ஃபில்தி பாலிட்டிஷியன் சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை. மாறாக அவர் வந்து யார் யாரை எப்படி சமாளிக்க வேண்டுமோ, யார் யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி சமாளித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அவரை போன்றவர்களுக்கு வந்து ஒரு மரபு வழியில இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்கள் இருக்காங்கல்ல, பார்வையாளர்கள் இல்லை அரசியல்வாதிகள், அதாவது இதுதான் எங்களுடைய பண்பாடு, அரசியல்வாதிக்கென்று ஒரு பண்பாடு இருக்கிறதாக மக்கள் நினைக்கிறாங்களே, அதன்படி செயல்படக்கூடியவர்கள் எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருக்குமே கூட பிடிஆர் மேல பெரிய நேசமும் பாசமும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அவர்களும் கூட பிடிஆர் மேல கோபப்படுவதற்கு எல்லா சாத்தியமும் இருக்கு. அதாவது தடாலடியாக இந்த மாதிரி பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் தேவையில்லாமல் நம் மீது நம்மை விட அதிகாரம் வைத்திருப்பவர்களுடைய பார்வை நம்ம மேல திரும்பும், அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு பார்வையோ அல்லது சிறு பதற்றமோ அந்த ட்ரெடிஷனல் பாலிட்டிஷியன்ஸுக்கு இருக்கலாம். அதனாலேயே இப்படி பேசுவதை அவர் விரும்பாம இருக்கலாம், அவர்கள் விரும்பாம இருக்கலாம். ஆனா பிடிஆர் பேசுறது சரின்னு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து ஃபில்தி பாலிட்டிக்ஸ்னோ மற்றவர்கள் அஞ்சு மாதிரியோ அவர்கள் அவர் பேசல. அரகன்ஸ்ங்கிறது வந்து நம்ம பார்வையை பொறுத்தது.
உள்துறை அமைச்சர் பிரதமர், ஏன் பிரதமர் உள்துறை அமைச்சர்களுக்கு எல்லாம் போக வேண்டாம், சாதாரணமாக தொலைக்காட்சியில வந்து அவர்களை ஆதரித்து பேசக்கூடியவர்களை வச்சுக்கோங்க. அவர்கள் பேசாத, அவர்கள் பேசும்போது வெளிப்படாத ஆணவமா அரகன்சா பிடிஆர்கிட்ட வந்துருச்சு. பிடிஆர் தன்னுடைய கருத்துக்களை மட்டும்தான் முன்வைக்கிறாரு, அரகன்ஸ்ன்னு நான் அதை பார்க்கல, அவருடைய கருத்தை தான் முன்வைக்கிறாரு. அத அவர் யாரையும் இழிவுபடுத்தல. அவருக்கு மேல அவர் வந்து என்ன கேட்கிறாரு, அதுல என்ன அரகன்ஸ் இருக்கு, அரசமைப்பு சட்டத்தின் படி நீங்க பேசுறீங்களா, இல்ல பிஹெச்டி வாங்கியிருக்கீங்களா பொருளாதாரத்துல, இல்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கீங்களா, இல்ல அல்லது நல்ல விதமாக செயலாற்றி பொருளாதாரத்தை கட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்களா, அதுவும் இல்ல. அப்புறம் உங்களை விட நேஷனல் ஆவரேஜை விட நல்ல ஆவரேஜை மெயின்டைன் பண்ற சமூக, அதாவது சஸ்டைனபிள் குரோத்லேயும் சரி சமூக வளர்ச்சி குறியீடுகள்லையும் சரி நேஷனல் ஆவரேஜை விட சிறப்பாக இருக்கக்கூடிய தமிழகத்தை பார்த்து நீங்க ஆலோசனை சொல்லுவீங்க, அதுவும் கொஞ்சம் அதிகார டோன்ல சொல்லுவீங்க, அதை நாங்க கடைபிடிக்கணுமா, நாங்க எதற்காக உங்களை பார்த்து மாற வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு. அதுல என்ன சிக்கல் இருக்கு, ரொம்ப சாதாரண வார்த்தைகள். அதுல வந்து அரகன்ஸ் இவங்க எங்க இருந்து பாக்குறாங்க, அதற்கு மாறாக உங்களுக்கு வந்து 50 சீட்டு கூட இல்லை, 543 இடங்கள் கொண்ட மக்களவையில உங்களுக்கு 50 சீட்டு கூட இல்லை அப்படின்னு தினந்தோறும் காங்கிரஸை இழிவுபடுத்தி பேசுறது, அதுக்கு பேர் என்ன, அதுக்கு அரகன்ஸ்னு பேரு. அந்த ஒரு கட்சியே இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம்னு ஒரு கட்சிக்கு எதிராக பேசக்கூடிய பேச்சுக்கு பேர் என்ன, அது ஆணவம். அது வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுக்கு பேர் என்ன, அது ஆணவம். 10 கை விரல்கள்ல கூட உங்களுடைய அது கூட தாண்டாத இடங்களை பெற்றவர்கள் இடதுசாரிகளை பார்த்து தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் என்ன, அவங்க வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு என்ன, அது அதுவும் அரகன்ஸ். அல்லது பிறருடைய தாழ்வை குத்தி காட்டி இன்பம் காணும் ஒரு வகையான சாடிசம் அது. இப்படி எல்லா விதமான உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தியாகராஜன் பேசுறத மட்டும் எப்படி அரகன்ஸ்னு சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த தமிழக அமைச்சரவையில பல அமைச்சர்கள் இருக்காங்க, இருந்தும் பிடிஆர் மீது மட்டும் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து நம்மளே கூட இதுக்கு முன்னாடி கூட உரையாடி இருக்கும், பிடிஆருடைய பாணி அப்படின்றது சரியான்றதுலாம். அப்போ இவர் மீது மட்டும் தொடர்ச்சியாக கவனம் செய்யப்படுறது, இந்த செருப்பு வீசு சம்பவம் உட்பட தமிழக பாஜகவுக்கு பிடிஆர் மீது இவ்வளவு கோபம் இருப்பதற்கான காரணம் என்ன, பல அமைச்சர்கள் இருக்கும் பொழுது? நாம இதுக்கு முன்னாடி பேசும்போது எனக்கு சில பெயர்களை சொன்ன நினைவு இருக்கு, அது எல்லாமே கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் நடந்து கொண்டு வருகிறதாகத்தான் நான் நினைக்கிறேன். பிடிஆர் மட்டும் இல்ல, பிடிஆருக்கு பிறகு சேகர் பாபு, மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு நாம நானும் நீங்களும் உரையாடிய ஒவ்வொரு என்ன பெயர்கள் எல்லாம் குறிப்பிட்டோமோ அது எல்லாமே இப்போ வரிசையாக நடக்குது. ஏன்னா மா சுப்பிரமணியன், தங்கம் தென்னரசு அப்படின்னு வரிசையாக ஒரு 5-6 பெயர்கள் வந்து உடனடியாக தெரியுது. அவங்களெல்லாம் வந்து உடனடியாக தாக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். அதிகாரிகள்லையும் முதலமைச்சருக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை தனிப்பட்ட முறையில அவர்களுடைய பெயர்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து குறிவச்சு தாக்குறதையும் நம்ம பார்த்தோம். டேவிட்சன் ஆசீர்வாதம் அப்படின்னு ஒருவரை குறிவச்சு அடிப்பதற்கு முயற்சி செய்ததையும் பார்த்தோம். இப்படியே வந்து அரசுக்கு நல்ல பெயர் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்து அரசுக்கு நல்ல பெயர்களை, நல்ல பெயரை வாங்கி கொடுப்பவர்களாக அவர்கள் கருதக்கூடியவர்கள் எல்லோரையும் அவர்கள் வந்து தாக்குகிறார்கள். அதுதான் அதுல உண்டான பிரச்சனை. அதுல பிடிஆர் வந்து முதல்ல இருக்கிறாரு. அத அந்த பிடிஆர அதாவது மக்கள் மத்தியில இழிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யறாங்க. ராகுல் காந்திய வந்து பப்பு பப்புன்னு சொல்லி சொல்லி ஒரு சித்திரத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்த மாதிரி தமிழ்நாட்டில் சில அமைச்சர்கள் மேல அப்படி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இங்க அது அவ்வளவு எளிதாக வேலைக்கு ஆகல. அதனால ஆனாலும் அவர்கள் முயற்சியில மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் அந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்க்குற நிகழ்வுகளிலிருந்து தெரியுது. இப்போ ட்விட்டர்ல பிடிஆருடைய செயல்பாடுகள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு நபர் அவரை விமர்சித்து ஏதாவது போட்டாங்களோ இல்லை பாஜக தரப்புல அது போட்டால் அதற்கு ஈக்குவலா இறங்கி அவர் சண்டை போடுவார். அது வந்து ஒரு அமைச்சருக்கு, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர், தமிழகம் ஒரு பெரிய ஸ்டேட், வளர்ந்த மாநிலம், அதுல இருக்கிற அமைச்சருக்கு அது அழகா அப்படின்ற கேள்விகளை முன்வைக்கலாம். அதை கூட கொஞ்சம் பொலைட்டா சொல்லலாமே, ஏன் இந்த இறங்கி அடிக்கிற லெவல்ல பிடிஆர் பேசுறாரு, இல்லை அவருடைய ட்வீட்ஸ்லாம் அப்படி இருக்குன்ற கேள்வி முன்வைக்கப்படுது.
அதை எப்படி பாக்குறீங்க சார்? பொலைட்டா பேசுறது அல்லது அதிரடியாக பேசுறது அப்படிங்கிறது எல்லாமே நாம எடுத்துக்கொள்ளும் விதத்துலதான் இருக்கு. காந்தியினுடைய மென்மையான வார்த்தைகள் வந்து மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவை. ஆக்ரோஷமா பேசக்கூடிய வேறு தலைவர்களை விட மென்மையாக பேசக்கூடிய காந்தியினுடைய வார்த்தைகள் வந்து மக்களை பெருமளவு ஈர்த்து இருக்கிறது அப்படிங்கிறத வரலாற்றுல பார்த்திருக்கிறோம். காந்தியையும் நேருவையும் ஏராளமாக இழிவுபடுத்திட்டு இருக்கிறாங்கல்ல, அதனால காந்தியையும் நேருவையும் ஆதரிச்சு ரெண்டு வரியாவது நம்ம பேசணும்ல, அதுக்காக பேசுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நேருவினுடைய பங்களிப்பையும் காந்தியினுடைய பங்களிப்பையும் இந்திய விடுதலையை குறைத்து மதிப்பிடுவதற்கும் பெரிய பங்களிப்பை கொடுக்காதவர்களை உயர்த்தி பிடிப்பதுமாக ஒரு நடைமுறை செய்யறாங்கல்ல, அதுல வார்த்தைகளே இல்லை. ஆனா அது ரொம்ப அராஜகமானது. அந்த அராஜகங்கள் எதுவுமே வந்து பிடிஆர் வெளிப்படவில்லை. அந்த ஆணவம் எதுவுமே பிடிஆர் வெளிப்படல. நீங்க ஒரு சார்ஜ் வைக்கிறீங்க, அந்த சார்ஜுக்கு பதிலா கேட்கிறாரு, உங்கள யார் புனிதமானவர்களோ அவர்கள் முதலில் கல்லெறியுங்கள் அப்படிங்கிறதும் ஒரு பதில், இயேசுவோட பதில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அல்லது மெய்ப்பொருள் காண்பதறிவு, யார் வேணாலும் என் மேல குற்றம் சொல்லுங்க, நான் மெய்ப்பொருளோட இந்த பொருளாதார விஷயங்கள்ல நாங்க என்ன பண்ணிருக்கோம், அது என்ன விளைவுகளை கொடுத்துருக்குது, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அதனுடைய விளைவுகள் என்னன்னு அவர் பட்டியல் கொடுக்குறாரு. இரண்டு விதமாகவும் டீல் பண்றாரு. அது யார் யாருக்கு என்னென்ன விதங்களாக டீல் பண்ணணுமோ அதை டீல் பண்றாரு. அதுல அவங்களுக்கு அடுத்து பேசுவதற்கு எதுவும் இல்லாததுனால அவரை வேறு ஏதாவது சொல்லி தாக்குதலை நடத்தலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது போக பாராட்டுவது போல் பாராட்டி அவருக்கு வந்து நெருக்கடிகளை உருவாக்குவதும் அவர்கள் மேலக்கூடும். அந்த மாதிரி வேலைகளும் எதிர்காலத்துல வரக்கூடும். அது எல்லாமே வந்து அவர் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்குவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற பல்வேறு விஷயங்களை அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். மிக மிக பெரிய வேலைகள்ல இருந்தவர், அங்கு ஏராளமான நபர்களை சந்தித்தவர். ஆனா இந்த மாதிரி நபர்களை அவர் எங்கேயும் எதிர்கொண்டிருக்க மாட்டாரா இருக்கலாம். அது இவை அதை வந்து அவர் பார்த்துக்குவார். அதுல ஒண்ணும் பெரிய பிரச்சனை இருக்கிறதாக நான் நினைக்கல. புகழ்வதை போல அவரை காலி பண்றதுக்கான வேலை நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்றத பிடிஆர் முன் வச்சு ஒரு டிஎம்கே பாலிடிக்ஸ்ல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதற்கான வாய்ப்புகளுக்கு எதிர்காலத்துல திமுக இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற எச்சரிக்கை உணர்வை எல்லோரும் பெற வேண்டும்ங்கிற நோக்க அப்படிங்கிற இடத்துல இருந்து நான் அதை சொல்றேன். யாருக்கும் யாரும் போட்டி இல்லை, எல்லாரும் ஒரே விஷயத்துக்காகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வோட அந்த கூட்டணி சிறப்பாக இருந்ததுன்னா, ஒற்றுமையாக இருந்ததுன்னா அது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது அப்படிங்கிற ஒரு உணர்விலிருந்து இப்படி எப்படியெல்லாம் மற்ற இடங்கள்ல பிரச்சனை வருதுங்கிறதையும் கவனத்தில் கொண்டு அந்த வார்த்தைகளை நான் சொன்னேன். ஒருவேளை அப்படியெல்லாம் நடக்காமலே போயிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. ஒருவேளை நடந்தால் அதை எதிர்கொள்வது எப்படிங்கிறதையும் எதிர்கொள்வதற்கும் தயாராக இருக்கணும் அவர்கள் அப்படிங்கிற உணர்வுலேருந்து அதை சொல்றேன். இப்போ நிதிஷ்குமார் போன்றவர்கள், நிதிஷ்குமாருக்கு எதிராக ஒரு வார்த்தையையும் பாரதிய ஜனதா கட்சி சொல்லலை. அதாவது அகில இந்திய தலைமை எதுவும் பேசவே இல்லை. ஆனால் லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் பேசினாங்க, லோக்கல்ல இருக்கக்கூடியவர்கள் பேசினாங்க. அதனுடைய விளைவு வந்து படிப்படியாக அவர் நம்மளை கானர் பண்றாங்க, சிறுமைப்படுத்துறாங்க, பலவீனமாக்குறாங்க, சட்டமன்றத்துல வலிமை இழக்க செய்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களை அவர்கள் பக்கம் இழுக்கிறார்கள் போன்ற எல்லா விஷயங்களையும் அவர் புரிந்து கொண்டு கடைசியில வந்து அதுக்கு மாற்று நடவடிக்கையாக ஒரு செயலை அவர் செய்கிறார். அந்த மாதிரி எதிர்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கணும். நமக்கு விரிக்கப்படும் வலையில் நாம் விழுந்துவிடக் கூடாதுங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இருந்து சொல்றேன். ரொம்ப நன்றி சார், மற்றொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விவகாரம், அந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை பிறந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி தேவா.